நிக்கி கல்ராணிக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதாங்க. அதுவும் ஒரு பிரபல நடிகர் கூட தான் நடக்க போதாம். அந்த நடிகர் வேற யாருமே இல்லைங்க, ஆதி கூட சேர்ந்துதான் இவங்க மேரேஜ் பண்ண போறாங்களாம். இப்ப மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்தே இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கல்யாணம் இந்த வருஷத்திலே முடிக்க போறாங்களாம். நிக்கி அண்ட் ஆதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டாங்க. அந்த படங்கள் எல்லாமே ஹிட்டோ ஹிட். ஆன் ஸ்கிரீன்ல இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே ஒரு செம்மையான பேரா இருக்காங்களே, ஆஃப் ஸ்கிரீன்லயும் பேரானா நல்லா இருக்கும் எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க. எப்படி ரசிகர்கள்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே ரியல் லைஃப்ல சேருவாங்க. சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பல ஜோடிகள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாங்க வெள்ளி திரையிலும் கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, இப்ப பண்ண போறாங்க. நிக்கி கல்ராணி பாத்தீங்கன்னா ஆதியோடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிருக்காங்களாம். அதே மாதிரி அவங்கள தவிர வேற யாருமே வந்த ஒரு செலிபிரிட்டிஸும் அங்க போயிருக்க மாட்டாங்க. சோ ரொம்ப டீப்பான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துதான் இவங்களும் செலிபிரேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அப்ப பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு வெளியே சொன்னாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் இருக்குன்ட்டு அவங்க ரெண்டு பேருடைய க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு வராங்க. அவங்க மூலியமா தான் இப்ப இந்த தகவலும் வெளியாயிருக்கு. இந்த வருஷத்தோட எண்டுல திருமணம் சொல்லியிருக்காங்க. எப்ப நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். இந்த செய்தி வெளியானதுல இருந்து நிறைய பேர் இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இவங்கள மாதிரி தான் கௌதம் கார்த்தி அண்ட் மஞ்சுமா மோகன் இவங்க ரெண்டு பேரும் இந்த வருஷத்துல தான் கல்யாணம் பண்ண போறாங்க. இது அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஆன் ஸ்கிரீன்ல நடிச்சவங்க ஆஃப் ஸ்கிரீன்ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா இல்லையா இதையும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து வண்ணமயமான ஹோலி பண்டிகையை இன்னைக்கு கொண்டாடிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, வாழ்த்துக்களை சொல்றாங்க. அப்படிதான் பல பிரபலங்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கௌதம் கார்த்தி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, விக்கி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நடிகை சமீரா ரெட்டி அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக. கணேஷ் அண்ட் அபினா இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு பிறந்த நாளாங்க. இந்த பிறந்த நாளை கொஞ்சம் கோலாகலமாவே கொண்டாடி இருக்காங்க. இந்த பார்ட்டியில பிக்பாஸ் சீசன்ல கலந்துகிட்ட முக்காவாசி பேர் கலந்துகிட்டாங்க. ஆரி அர்ஜுனன் அவர்கள், கணேஷ், வெங்கட், அபினய், ஐகி இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ் எல்லாமே உங்களுக்காக. இவங்க அவங்கட்டு கடைசியில இந்த வாரம் இவங்க போவே கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தாங்க ஒருத்தவங்களுடைய நேம் வந்திருக்கு. ஆமாங்க, தாமரைக்கு இப்ப நிறைய பேர் நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. தாமரை ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க வெளியே போனோம் அப்படின்ட்டு உள்ள இருக்கிறவங்களும் தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான டாஸ்க்குக்கான ப்ரோமோ தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஓட்டிங்லயும் அவங்களுடைய நேம் தான் கொஞ்சம் லீஸ்ட்ல இருக்காம். இன்னும் நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஃபுல்லா பாக்கல, அது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கே அபிஷியலா பாக்கலாம். அந்த வகையில இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணணும், அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.